ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15 அன்று அண்ணா பிறந்த நாளில் சிறைகளில் உள்ள நீண்ட நாள் சிறைவாசிகள் தமிழக அரசால் விடுதலை செய்யப்படுகின்றனர். 10 ஆண்டு சிறையில் இருந்தால் முன் விடுதலை உண்டு. ஆனால் இந்த சட்ட உரிமை இஸ்லாமியர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகின்றது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்றால் மதத்தின் பெயரால் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இந்த நீதி மறுக்கப்படுவது ஏன் என்பது குறித்த பேச இந்த அரங்க கூட்டம் இன்று சேவ் தமிழ்ஸ் இயக்கத்தின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. சாதி மத பேதங்களை ஒழித்து சுயமரியாதையுடன் தமிழர்கள் வாழ தன் வாழ்நாளின் இறுதி வரை போராடிய பெரியாரின் கொள்கைகளை தன்னுடைய வாழ்வில் நெறியாக கொண்டு நடப்பவர் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தோழர் விடுதலை ராஜேந்திரன் அவர்களை இறுதியாக பேச அழைக்கிறேன். அன்புக்குரிய தோழர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கின்ற தோழர் உமகயாம் அவர்களே, தோழர் தடார் ரஹீம் அவர்களே, தோழர் ஆயிஷா அவர்களே, தோழர் பரிமலா அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற தோழர் அவர்களே, பெயர் தெரியவில்லை, மிக உருக்கமாக தங்களுடைய உள்ளத்தின் வலிகளை இங்கே பேசிய தோழர்கள் கனத்த இதயத்துடன் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். இந்த வலியை, இந்த சோகத்தை இத்தனை காலமாக பகிர்ந்து கொள்வதற்கு எங்களுடன் நீங்கள் வரவில்லையே என்ற ஆதங்கத்தையும் தோழர் ஆயிஷா அவர்கள் இங்கே எழுப்பினார்கள். அவர் எழுப்பிய கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிட முடியாது. முதலில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த சேவ் தமிழ் அமைப்புக்கு நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும். சேவ் தமிழ் அமைப்பு இந்த தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்கிறது என்று சொன்னவுடன் இதில் கட்டாயமாக எங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் அவசியம் கலந்து கொள்கிறோம் என்று தோழர்களிடம் சொன்னோம். காரணம், அண்மை காலமாக தமிழ் சூழலில், தமிழக சூழலில் தமிழர்கள் என்பதற்கான அடையாளம் மிக குறுகலாக வரையறுக்கப்பட்டு தமிழர் என்ற அடையாளத்திற்குள் ஒரு இனத்தினுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்கான உண்மையான கோட்பாடுகள் அடங்கி இராமல் அது ஒரு இந்துத்துவத்தை நோக்கி பயணம் செய்வதற்கான ஒரு ஆபத்துகள் தமிழர் தமிழ் என்ற அடையாளத்துக்குள் தமிழ்நாட்டில் சமீப காலமாக தீவிரமாக கலந்து நிற்கிறது என்பது ஒரு வேதனையான உண்மை. அந்த கருத்தியலிலிருந்து பெரியார் இயக்கத்தை சார்ந்த நாங்கள் முற்றிலுமாக மாறுபட்டு நிற்கிற காரணத்தினால்தான் பல தமிழ் தேசிய அமைப்புகளிலிருந்து நாங்கள் விலகி நின்று அவர்கள் முன்வைக்கிற அந்த கருத்துகளிலிருந்து, அந்த அடையாளங்களிலிருந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து விவாதங்களும் தமிழகத்தினுடைய களத்தில் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பது உன்னிப்பாக தமிழகத்தில் நடக்கின்ற இயக்கங்களை கவனித்து கொண்டிருப்பவர்களுக்கு புரியும். பெரியார் திராவிடர் என்ற அடையாளத்தை கட்டமைத்ததனுடைய அடிப்படையான நோக்கம் ஆரியர் திராவிடர் என்ற முரண்பாட்டின் அடிப்படையில் ஆரியத்தால், பார்ப்பனியத்தால், அதனுடைய சமூக கட்டமைப்பால், அது திணித்த சமூக விதிகளால், அது சமூகத்திற்கு தலைமைத்துவம் ஏற்று மக்களை அடிமைகளாக்கிய அந்த அடிப்படையில் பார்ப்பனியத்தால், ஆரியத்தால் பாதிக்கப்பட்ட திராவிடர்களை ஒன்று இணைத்து ஆரியர் திராவிடர் முரண்பாடு, பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் முரண்பாடு என்ற இயக்கத்தை கூர்மைப்படுத்துவது ஒன்றுதான் இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விடுதலையாக இருக்க முடியும் என்று கருதிய காரணத்தினால்தான் பெரியார் தன்னுடைய இயக்கத்திற்கு தமிழர் என்ற பெயரை விட திராவிடர் என்ற பெயரை சூட்டுவதுதான் மிக சரியாக இருக்கும் என்ற தீர்க்கமான ஒரு முடிவுக்கு வந்தார். தமிழர் என்ற ஒரு சொல்லுக்குள், தமிழர் என்ற அடையாளத்துக்குள் நாம் இஸ்லாமிய மக்களையோ கிறிஸ்தவ மக்களையோ இன்னும் ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களையோ அதில் இணைத்து கொள்வதற்கு தமிழ், தமிழர் என்கின்ற அடையாளம் போதாது.
திராவிடர் என்கின்ற ஒரு விரிந்த தளத்தில் இருக்கிற ஒரு அடையாளம்தான் இவர்களை அதிலே இணைத்து கொள்கிற ஒரு இடைவெளியை உருவாக்க முடியும் என்கின்ற காரணத்தினால்தான் பெரியார் சொன்னார், நான் திராவிடர் என்ற அந்த அடையாள சொல்லை நான் தேர்ந்தெடுத்தேன், குறியீட்டு சொல்லை தேர்ந்தெடுத்தேன். நான் தமிழ் தமிழன் என்று சொல்ல வேண்டும் என்று விரும்பினாலும் கூட தமிழன் எதனால் பாதிக்கப்பட்டானோ, எந்த பார்ப்பனர்களால் பார்ப்பனியத்தால் தமிழ் இனம் ஒரு ஒடுக்கப்படுகிற இனமாக மாறியதோ, அந்த தமிழர் அந்த பார்ப்பனர்களும் நாம் கட்டமைக்கிற அந்த சித்தாந்தமும், பார்ப்பனியம் பார்ப்பனர்கள் என்ற சித்தாந்தமும் எதிரிகளும் நானும் தமிழ் பேசுகிறேன் நானும் தமிழன்தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த இயக்கத்திலே தன்னையும் ஊடுருவிக்கொண்டு ஏற்கனவே கடந்த காலத்திலே புத்தர் இயக்கத்தை மற்ற இயக்கங்களை பார்ப்பனியம் எப்படி ஊடுருவி அழித்ததோ அதே ஆபத்து இந்த இயக்கத்திற்கும் வந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தினால்தான் திராவிடர் என்ற அடையாள சொல்லை நான் தேர்ந்தெடுத்தேன். தமிழன் என்று சொன்னால் நானும் தமிழ் பேசுகிறேன் என்று தமிழன் அதற்குள் நிச்சயமாக வந்துவிட முடியும். ஆனால் திராவிடர் என்ற சொல்லை நாங்கள் வைத்திருக்கும் போது நானும் திராவிடன் தான் என்று பார்ப்பான் ஒருபோதும் சொல்லிக்கொண்டு இதற்குள் வர முடியாது. எனவே எதிரிகளை இனம்பிரித்து காட்டுவதற்கான ஒரு பாதுகாப்பாகத்தான் திராவிடர் என்ற சொல்லை நான் முன்மொழிகிறேன் என்று பெரியார் அவர்கள் சொன்னார்கள். அப்போதே நீங்கள் ஏன் தமிழ் என்ற பெயரை தமிழர் என்ற அடையாளத்தை வைக்கவில்லை என்று சொல்லப்பட்ட கேள்விக்கு பெரியார் சொன்ன விடை அதுவாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த திராவிடர் என்று சொன்ன பெரியார் சொன்ன அந்த சொல்லினுடைய உள் அடக்கம் குறியீடு இது ஒரு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கான ஒரு விடுதலை இயக்கம், பார்ப்பனியத்தால் பார்ப்பனர்களால் விக்டிம்ஸ் ஆஃப் தி பிராமினிக்கல் சொசைட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், பார்ப்பன சமூகத்தினால் பாதிப்புக்கு உள்ளான மக்கள் யார் யார் என்று கேட்டால் இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கிற சூதிரர்கள், பெரும்பான்மை உழைக்கும் மக்களாக இருக்கிற பஞ்சமர்கள், இந்த பார்ப்பனிய சாதி கொடுமையை தாங்க முடியாமல் இந்து மதத்திற்கு ஒழுக்கு போட்டுவிட்டு இந்த நாட்டில் இஸ்லாம் மதத்திற்கு மாறிய நம்முடைய சகோதரர்கள், இந்த பார்ப்பனியத்தால் அடிமையாக்கப்பட்ட பெண்கள், இந்த பார்ப்பனியத்தால் தீண்டப்படாத மக்கள் என்று அறிவிக்கப்பட்ட நம்முடைய பஞ்சமர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்தவர்கள்தான் திராவிடர்கள். இந்த திராவிடர்களுடைய அணி ஒன்றை உருவாக்கி சமுதாயத்தில் நீண்ட நெடுங்காலமாக இப்படி ஒரு சமூகத்தை கட்டமைத்த அடிப்படை எதிரியான அந்த பார்ப்பனிய மேலாண்மையை எதிர்ப்பது என்பதுதான் உண்மையான இந்த மக்களுக்கான விடுதலை என்ற தளத்தின் அடிப்படையிலே தான் பெரியார் இயக்கம் தன்னுடைய பயணத்தை துவங்கியது. இன்றைய வரையிலும் பெரியார் இயக்கத்தை பொறுத்தவரையில் அதனுடைய பார்வை அப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் திராவிடர் என்ப இனத்தின் அடிப்படையிலே பெரியார் உருவாக்கிய அந்த சொற்றொடரை, அந்த கோட்பாட்டை, அதற்கு பின்னால் வந்திருக்கிற அரசியல் கட்சிகள், திராவிட கட்சிகள், அதில் அடங்கியிருக்கிற இனத்தின் அடிப்படையான ஓர்மையை, இனத்தின் அடிப்படையான ஒற்றுமையை குலைக்கின்ற வகத்தில் திராவிடர் என்ற இனத்தினுடைய அடையாள சொல்லை அகற்றிவிட்டு திராவிட என்ற நிலத்தின் அடிப்படையான ஒரு அடையாள சொல்லை அதில் திணித்துவிட்ட காரணத்தினால் இனத்தின் அடிப்படையான ஒரு விடுதலை இயக்கம் நிலத்தின் அடிப்படையான ஒரு இயக்கமாக மாறுகிற போது அந்த நிலத்திலே இருக்கிற நம்முடைய இனத்தினுடைய எதிரிகளாக இருக்கிறவர்கள் கூட அந்த இயக்கத்திலே தங்களை இணைத்து கொண்டு இந்த இயக்கத்தினுடைய கோட்பாட்டை செரிமானம் செய்து கொண்டு உள்ளிருந்து கொண்டே இதை ஒழிக்கின்ற ஒரு ஆபத்திற்கு வழிவகுக்கின்ற நிலைமை இங்கே உருவாயிற்று. திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றியது. ஓரளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிடர் இயக்கத்தோடு தன்னை இணைத்து கொண்டு இருந்தாலும் அது பெயரில் திராவிட என்று வைத்து கொண்டு திராவிடர் என்பதிலிருந்து விலகி சென்று விட்டது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் தோன்றப்பட்டதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைமையைச் சேர்ந்தவர்களே, நாங்கள் பார்ப்பனர்களுக்கு எதிரிகள் அல்ல, பார்ப்பனியத்திற்குத்தான் எதிரி, எங்களுடைய இயக்கத்தில் பார்ப்பனர்களும் சேரலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, முதலாளித்துவம் என்று சொன்னால் அதற்கு எதிரியாக இருப்பவன் நிச்சயமாக ஒரு முதலாளியாக இருப்பான், நிலப்பிரபுத்துவம் என்று சொன்னால் அதற்கு எதிரியாக இருப்பவன் நிச்சயமாக ஒரு நிலப்பிரபுவாகத்தான் இருப்பான், ஆக பார்ப்பனியம் என்று சொன்னால் அதற்கு கருத்தியலை வழங்கி கொண்டிருப்பவன் நிச்சயமாக ஒரு பார்ப்பானாகத்தான் இருக்க முடியும். எனவே நிலப்பிரபுத்தை எதிர்ப்பதற்கு எப்படி நிலப்பிரபுக்களை எதிர்க்க வேண்டுமோ, முதலாளித்துவத்தை எதிர்ப்பதற்கு எப்படி முதலாளிகளை எதிர்க்க வேண்டுமோ, அதேபோல பார்ப்பனியத்தை எதிர்ப்பு என்பதின் பெயரில் பிரதான எதிரிகளாக பார்ப்பனர்களை இல்லாமல் எப்படி நீங்கள் பார்ப்பனியத்தை எதிர்க்க முடியும் என்ற கேள்வி அப்பொழுதும் எழுந்தது. முதலாளித்துவம் இன்றைக்கு முதலாளிகளிடமும் தங்கி நிற்க முடியாமல் அது அடிமட்டம் வரை ஒரு சிறு குறு முதலாளிகள், ஒரு சாதாரண கடை வைத்திருப்பவன் கூட அந்த முதலாளித்துவ மனப்பான்மை எப்படி உள்வாங்கி இன்றைக்கு நிறுத்தப்படுகிறதோ,
நிலப்பிரபுத்துவம் என்கின்ற அந்த சிந்தனை, அந்த உள்ள ஓட்டம் என்பது ஒரு பெரிய நிலத்தை வைத்திருப்போன் என்பதை விட ஒரு சிறு நிலம், ஒரு வீட்டை வைத்திருப்போன் கூட நிலப்பிரபு மனப்பான்மையில் எப்படி இருக்கிறானோ அதை போல பார்ப்பனியம் என்ற சிந்தனை பார்ப்பனர்களையும் தாண்டி இன்றைக்கு எல்லா மக்களுக்கும் வந்திருந்தாலும் இதற்கு கருத்தியலை வழங்கக்கூடிய மூலம் எங்கே இருக்கிறது, அவைகளை தனிமைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வியை எழுப்பி பெரியார் அவர்கள் அதற்கு விளக்கமளித்தார்கள், களமமைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு பேசப்படுகிறது திராவிடம், திராவிடர் என்ற கருத்தியல் தான் இன்றைக்கு தமிழர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு கருத்தியலாக மாறிவிட்டது. திராவிடர் என்பதுதான் திராவிட அரசியல் கட்சிகள், திராவிடர் என்ற கோட்பாட்டை கைவிட்ட கட்சிகள் வேண்டுமானால் அவர்கள் பார்ப்பனியத்தோடு சமரசம் செய்து கொண்டு, இந்துத்துவோடு சமரசம் செய்து கொண்டு அவர்கள் தங்களுடைய கொள்கையை அடமானம் வைத்திருக்கலாமே தவிர, பெரியார் சொன்ன அந்த திராவிடர் என்ற கோட்பாடு, திராவிடர் இயக்கம் என்ற அடிப்படை சித்தாந்தம் இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்கிறதா, அவர்களது வீழ்ச்சியை உருவாக்கி இருக்கிறதா என்று நடுநிலையோடு சிந்தித்து பார்க்கின்ற எவரும் இந்த நாட்டிலே அவர்களுக்கான ஒரு வளர்ச்சி பாதையை, அடித்தளத்தை, பலமான அதற்கான காரோன்றி இருக்கக்கூடிய ஒரு தளத்தை இந்த நாட்டிலே திராவிடர் இயக்கம்தான் ஏற்படுத்தி இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் அந்த திராவிடர் இயக்கம் பெற்றுத்தந்த உரிமையின் அடிப்படையில் படித்து விட்டிருக்கிற இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கு சமூக விடுதலைக்கு, சமூக மாற்றத்திற்கு, புரட்சிக்கு, சாதி ஒழிப்புக்கு வந்திருப்பது மட்டுமல்ல, சேவ் தமிழ் என்கின்ற அடையாளம் வைத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்கள் கூட தாங்கள் வைத்திருக்கிற தமிழர் என்ற அடையாளம் தமிழ் தேசியம் பேசுகிற அடையாளத்திலிருந்து மாறுபட்டது, இது இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் பெண்களையும் உள்ளடக்கியது என்று காட்டக்கூடிய ஒரு சிந்தனையை, பக்குவத்தை பெற்றிருக்கிறார்கள் என்பது இந்த சேவ் தமிழ் நடத்துகிற இயக்கத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே தோழர்களே, தமிழ் தேசியம் என்ற ஒரு கோட்பாடு இஸ்லாமியர்களை ஒதுக்குகிறது. ஈழத்திலே விடுதலை புலிகளுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறார்கள், ஆதரித்தார்கள், எதிர்ப்பு என்பது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் ஈழத்திலே அங்கே இருக்கிற பிரச்சனையை அப்படியே தமிழகத்திற்கு கொண்டு வந்து தமிழீழ பிரச்சனை தமிழகத்திலே ஒரு முனைப்பான பிரச்சனையாக இங்கு மையப்படுத்தப்பட்ட ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற நம்முடைய சகோதரர்களான இஸ்லாமியர்களும் கூட அவர்கள் தமிழனுக்கு துரோகிகளாக மாற்றப்பட்ட, பிரச்சாரம் செய்யப்பட்ட ஒரு அவலம் தமிழகத்திலே நடந்தது என்பதை நாம் வெட்கத்தோடு ஒப்புக்கொண்டாகத்தான் வேண்டும். திராவிடர் இயக்கம் இஸ்லாமியர்களோடு ஒரு சகோதர இயக்கமாகத்தான் பயணித்தது. அன்றைய திராவிடர் இயக்கத்திற்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ஒரு நெருக்கமான தோழமை தொடர்பு இருந்தது என்பதை இன்றைக்கு 60 அல்லது 70 வயதுகளை தாண்டிய முதிய தலைமுறையவர்கள் நன்றாக அறிந்து கொள்வார்கள். பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தில் இஸ்லாமியருடைய பத்திரிகைகளும் இஸ்லாமியர்களும் பெருமளவுக்கு பங்கெடுத்து கொண்டதும், திராவிடர் இயக்கத்தினுடைய பிரச்சார பீரங்கிகளாக பல இஸ்லாமியர்கள் திராவிட இயக்க தலைவர்களோடு சேர்ந்து தமிழகம் முழுவதும் பலம் வந்ததும், இஸ்லாமியர்கள் நடத்துகிற விழாக்களில் திராவிடர் இயக்கத்தினுடைய தோழர்கள் தாராளமாக பங்கேற்றதும், தமிழ்நாட்டிலே மீலாது நபி என்ற விழாவை பெரியார் அவர்களே தலைமையேற்று தமிழகம் முழுவதும் நடத்தி நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மார்க்கத்திலே அண்மை காலத்திலே ஓரளவுக்கு ஒரு மறுமலர்ச்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மார்க்கமாக இஸ்லாம் மதம் இருந்தது. ஆனால் இஸ்லாம் மதத்திலே பெண்களை பற்றி, மதத்தை பற்றி சொன்ன கருத்துக்கள் பல பெரியாருக்கு உடன்பாடு இல்லை இல்லாவிட்டாலும் கூட, சாதியை ஒழிப்பதற்கு, தீண்டாமையை ஒழிப்பதற்கு இஸ்லாமை நோக்கி சென்ற அந்த மக்களை பெரியார் அவர்கள் வாழ்த்தச் செய்தார்கள். நீங்கள் எதை செய்தாலும் இந்த சாதியிலிருந்து, தீண்டாமையிலிருந்து நீங்கள் விடைபெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு எந்த கருவியையும், ஆயுதத்தை வேண்டுமானாலும் கையில் எடுங்கள். இந்த நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போய் பிழைக்க வேண்டும், அங்கே உங்களுடைய சாதி அடையாளம் மறைகிறது என்று சொன்னால் வெளிநாட்டிற்கு போங்கள். இந்த மதத்திலிருந்து இஸ்லாம் மதத்திற்கு நீங்கள் போய் அதன் மூலம் தீண்டாமை அடையாளம் அழிகிறது என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு போங்கள். இழிவை ஒழிப்பதற்கு இஸ்லாமிய நன்மருந்து என்று பெரியார் அவர்கள் பேசிய காலம் தமிழ்நாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் வடநாட்டிலே இருக்கிற அளவிற்கு இஸ்லாமியருடைய எதிர்ப்பு உணர்வு என்பது தமிழகத்திலே இல்லாத ஒரு சூழல், தமிழகத்திலே ஒரு தனித்துவமாக இருந்து கொண்டிருந்தது. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட காலத்தில் இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் கண்மூடித்தனமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த காலத்தில் அதை பற்றி கவலையே படாமல் தமிழ்நாட்டிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்தியாவிலே ஒரு மாநிலம் இருந்தது என்று சொன்னால் தமிழ்நாடு ஒன்றுதான் இருந்தது என்பது வரலாற்றில் பதிவு செய்த உண்மை. இங்கே எந்த இடத்திலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான எந்த கலவரமும் தமிழ்நாட்டில் இங்கே நடந்தது இல்லை. எனவே அப்படிப்பட்ட இஸ்லாமிய வெறுப்பு உணர்ச்சியை இங்கே திணிக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்த, திட்டமிட்டு கொண்டிருந்த சக்திகள் படிப்படியாக அந்த வெறுப்பு உணர்வை தமிழகத்திலே விதைப்பதற்கு முயற்சித்த முயற்சிகளின் காரணமாகத்தான் அண்மை காலமாக
இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிகளுக்கு எதிராக தமிழகத்திலே திராவிட கட்சிகள் என்று சொல்லப்பட்ட கட்சிகளாலும் சரி, தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ் தேசிய அமைப்பு என்று சொல்லப்பட்ட அமைப்புகளாலும் சரி, வலிமையான எதிர்ப்பு குரல் பதிவு செய்யாமல் போயிருக்கிறது என்பதையும் நாம் வேதனையோடு சுட்டிக்காட்டியாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர்கள் சொன்னதைப் போல இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் ஏதோ அரபு தேசத்திலிருந்து இங்கே வந்து குடியேறியவர்கள் அல்ல. அவர்கள் இங்கே இருக்கிற சாதி கொடுமைக்கு அதிலிருந்து மீள்வதற்காக இந்த தலைமுறைக்கு முதல் தலைமுறை அல்லது அதற்கு முந்தைய தலைமுறை இந்த கொடுமையிலிருந்து மீள்வதற்காக அவர்கள் இந்து மதத்திற்கு பார்ப்பனை மதத்திற்கு முழுக்கு போட்டு விட்டு சென்றவர்கள் தான். அவர்கள் நம்முடைய சகோதரர்களாக இருந்தவர்கள் தான். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழலை தமிழகத்திலே இன்றைக்கு உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதில் திராவிடர் என்ற அடையாளத்தோடு, உண்மையான பெரியாரிய அடையாளத்தோடு இருக்கிற எங்களை போன்ற தோழர்கள் நிச்சயமாக இந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் இவர்களுடைய ஒற்றுமை அணியை உருவாக்குவதற்கான களத்தை நாங்கள் உருவாக்குவோம், அதிலே முன்னோடும் இயக்கமாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை இங்கே இருக்கிற தோழர்களுக்கு நாங்கள் உறுதியாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அருமை தோழர்களே, கோவையிலே நடந்த அந்த கலவரங்களை பற்றி, அங்கே எப்படி தோழர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்பதை பற்றியெல்லாம் இங்கே விரிவாக எடுத்து பேசியிருக்கிறார்கள். பல ஆண்டு காலம் சிறையில் இருந்தார்கள். நம்ம தடார் ரஹீம் அவர்கள சொன்னார்கள், 17 ஆண்டு காலம் அவர் சிறையில் இருந்துவிட்டு அதற்கு பிறகு அவர் குற்றமற்றவர், நிரபராதி என்று அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஏராளமான 100க்கும் மேற்பட்ட தோழர்கள் கோவையிலே அந்த குண்டுவெடிப்பு நடந்ததற்கு பிறகு சிறையில் அடைக்கப்பட்டு நிரபராதிகள் என்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த 10-12 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை சிறைக்குள்ளே அநியாயமாக முடக்கப்பட்டு பொய் வழக்கு புனையப்பட்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் கூட ஏற்கனவே இதே கோவையிலே 19 இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த சூழலில், அந்த 19 இஸ்லாமியர்களை படுகொலை செய்தவர்களை அவர்கள் நீண்டகால விசாரணை கைதிகளாக கூட இல்லாமலே வழக்கு நடத்தி அத்தனை பேரும், 19 பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். 19 முஸ்லீம்களை கொன்றவர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலே முஸ்லீம்கள், பாதிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கு இழப்பீட்டுத் தொகை என்பதை அறிவித்த போது, அரசாங்கம் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையாக அறிவிக்கப்பட்டது கூட ஆரம்பத்தில் வெறும் 50,000 ரூபாய் தான் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு வெறும் 50,000 ரூபாய் என்பது ஒரு குடும்பத்திற்கான இழப்பீடா என்று கேட்டபோது அது 1 லட்சமாக மாற்றப்பட்டது. ஆனால் பாதிக்கப்பட்ட இந்து குடும்பங்களுக்கு வெடிகுண்டு விழப்புக்கு பிறகு இந்து குடும்பங்களுக்கு இறந்து போனவர்களுக்கு மட்டும் 2 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டதற்கு பிறகுதான் 50,000 ரூபாயிலிருந்து 1 லட்சமாக்கப்பட்ட இஸ்லாமிய குடும்பத்திற்கான இழப்பீட்டுத் தொகை 2 லட்சமாக உயர்த்தப்பட்டது. ஆக இந்த அரசாங்கத்தினுடைய மனநிலை என்பது இறந்து போனவருக்கு ஒரு இழப்பீடு வழங்குவதில் கூட எப்படிப்பட்ட ஒரு பாரபட்சமான நிலையிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சாதாரணமாக ஒரு வெடிகுண்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஒருவருக்கு இந்திய தண்டனை சட்டப்படி அவருக்கு அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய தண்டனை 7 ஆண்டுகள் தான். ஆனால் வெடிகுண்டு வழக்கிலே கைது செய்யப்பட்டவர்கள் இன்றைக்கு 12 ஆண்டுகள், 13 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருந்தால் கூட அவர்கள் விடுதலை பெற்றிருப்பார்கள். அவர்கள் இன்றைக்கும் சிறைக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற ஒரு அவலமான நிலையை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அதே போல இந்த அண்ணாவுடைய நூற்றாண்டிலே கைதிகளை விடுதலை செய்வது என்ற ஒரு மரபு, அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துவக்கப்பட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இந்த அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவிற்காக சிறை கைதிகளை விடுதலை செய்வது என்ற அந்த மனித உரிமை செயல்பாட்டையே ஜெயலலிதா முழுமையாக கைவிட்டு விட்டார். அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒருபோதும் கூட அண்ணாவினுடைய பிறந்தநாளுக்காக கைதிகள் விடுதலை என்பது நிகழ்ந்தது கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 100ஆண்டு விழாவிலே அண்ணாவிற்காக விடுதலை செய்யப்பட்ட நேரத்தில் கூட ஒரு இஸ்லாமியர்களை கூட அதிலிருந்து அவர்கள் விடுதலை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே தயாராக இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏன் விடுதலை செய்யவில்லை என்றால், வேறு யாரையோ திருப்திப்படுத்துகின்ற நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட விரும்புகிறார்களே தவிர, தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரு கொள்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து வழுவுகிற ஒரு போக்கை தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் செயல்பட்டிருக்கிறது என்பது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு உண்மைதான். சச்சார் குழு என்கின்ற ஒரு குழு, அந்த குழு அகில இந்திய அளவில் இஸ்லாமியருடைய நிலையை பற்றி ஆராய்வதற்காக
மிக விரிவாக நாம் இந்தியா முழுவதும் 8 மாநிலங்களை விரிவாக ஆராய்ச்சி செய்து இதுவரை இஸ்லாமியர்களை பற்றி இவ்வளவு விரிவான துல்லியமான புள்ளி விவரங்கள் ஏதும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அறிக்கையை அரசாங்கத்திடம் கொடுத்தது. அதில் சொல்லியிருக்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்தியா முழுவதும் வாழுகிற இஸ்லாமியர்களுடைய மொத்த மக்கள் தொகை எண்ணிக்கையை விட சிறையிலே வாடுகிற இஸ்லாமியர்கள், சிறையிலே இருக்கிற மொத்த கைதிகளில் இருக்கிற இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் என்பது இந்தியாவிலே வாழுகிற இஸ்லாமியர்களுடைய மொத்த மக்கள் தொகையை விட அவர்கள் சிறையிலே இருக்கிற விகிதாச்சாரம் அதிகமானது. ஏன் இப்படி அவர்களை சிறையில் பிடிச்சி போடுறீங்க? இந்த நாட்டில் எந்த குற்றம் செய்தாலும், எந்த தவறு இருந்தாலும் சந்தேகத்துக்குரியவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனாக தன்னை ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் ஒரு பிரிவினை ஏற்பட்டதற்கு பிறகும் கூட நான் இந்தியாவினுடைய குடிமகனாகத்தான் இருப்பேன் என்று கருதி கொண்டு இந்த நாட்டில் குடிமகளாக இருந்து இந்த நாட்டினுடைய மக்களாக நான் வாழ விரும்புகிறேன் என்பதை ஏற்றுக்கொண்டிருந்த மக்களை நீங்கள் ஏன் சந்தேகத்துக்குரிய மனிதர்களாக இந்த நாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த நாட்டில் தேசபக்தி என்பது இந்திய அரசுக்கு தேவை, தேசம் என்பது இந்திய அரசுக்கு தேவை. இந்த தேசபக்தி என்பது தேவை என்றால், தேசம் என்பது தேவை என்றால், இந்த தேசபக்திக்கு எதிரான ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும். தேசம் என்று ஒன்று வேண்டும் என்று சொன்னால் இந்த தேசத்துக்கு எதிரானவன் என்று ஒரு எதிரியை கட்டமைக்க வேண்டும். அவர்கள் எந்த இதற்காக அவர்கள் தேர்ந்தெடுத்த எதிரி ஏதாவது ஒரு எதிரியை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, இந்தியாவில் வந்து இவ்வளவு பெரிய இராணுவம், இதற்காக 1000,000,000,000 ரூபாய் செலவு, எல்லாம் எதை வைத்து செய்யப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் எதிரி, அந்த பாகிஸ்தானுடைய எதிரிகளை நசுக்குவதற்கு இந்தியாவிற்கு ஆயுதம் அது, அதுதான் அந்த பாகிஸ்தான் எதிர்ப்பு என்ற அடிப்படையில் இந்திய தேசபக்தி என்பது கட்டமைக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்திய தேசபக்திக்கு அடையாளம் காஷ்மீரில் நடக்கிற ஒரு போராட்டம். காஷ்மீரில் அங்கே நடக்கிற மக்களுடைய நியாயமான போராட்டத்தை அங்கே தீவிரவாதிகள் வந்து விட்டார்கள், பயங்கரவாதிகள் வந்து விட்டார்கள். எனவே இந்த பயங்கரவாதம், பயங்கரவாத நாடு, இந்தியாவுடைய தேசபக்தி என்பதை கட்டமைப்பதற்காக இன்றைக்கு காஷ்மீர் பாகிஸ்தான் என்று உருவாக்கப்பட்டு அதனுடைய பிரதிநிதிகளாக இஸ்லாமியர்கள் சித்தரிக்கப்பட்டு அதனுடைய விரிவாக்கமாக நாடு முழுவதும் இருக்கிற இஸ்லாமியர்கள் முழுவதும் தேசத்தினுடைய விரோதிகள் என்று சொல்லப்படுகிற ஒரு கட்டமைப்பு புனைவு இந்த நாட்டிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறது. ஏன், நீங்கள் பாகிஸ்தானோடு ஒரு சமரச உடன்பாட்டை ஏற்றுக்கொண்டு எல்லாமே முடித்து விடலாமே? காஷ்மீர் பிரச்சனையில் இந்திய அரசு செய்த துரோகங்களை விட்டுவிட்டு அந்த மக்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்து விட்டால் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீங்கள் இவ்வளவு காலம் அந்த நாட்டுக்கு இவ்வளவு 1,000,000,000,000 கோடி மக்களுடைய பணத்தை வந்து 500,000,000,000 கோடி இராணுவத்துக்கு வாரி அடைத்து கொண்டு அந்த இராணுவத்தில் கோடி கோடியாக ஊழலை செய்து கொண்டு அதுதான் இந்த நாட்டினுடைய ஒரு தேசபக்தி என்று சொல்லிக்கொண்டு அதற்காகவே இந்த தேசம் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகளை, மக்களுடைய வாழ்வாதாரங்களை, மக்களுடைய மனித உரிமைகளை நீங்கள் ஒழுக்கிக் கொண்டிருப்பதற்கு என்ன காரணம் என்னவென்று சொன்னால், இந்த தேசமும் தேசபக்தியும் யாருக்கு தேவை என்று சொன்னால், இன்றைக்கு அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற, வெகு மக்களை சுரண்டிக் கொண்டிருக்கின்ற பார்ப்பன பனியா பன்னாட்டு கும்பலுக்காகத்தான் இன்றைக்கு ஒரு தேசபக்தி தேவைப்படுகிறது, ஒரு தேசம் தேவைப்படுகிறது, அதிலே தேச விரோதிகளை கட்டமைக்க வேண்டியிருக்கிறது. எனவே இவர்களுடைய நலனுக்காக இன்றைக்கு இத்தனை ஒடுக்கப்பட்ட மக்களும் உரிமை மறுக்கப்பட்ட மக்களும் பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைய தேசமாகவும் தேசபக்தியாகவும் மாறியிருக்கிற நிலைமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை சச்சார் குழு மிக அழகாக அவருடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வாழ்கிற முஸ்லிம்கள் 2 சுமைகளை அவர்கள் இன்றைக்கு தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1, தேச விரோதிகள் என்கின்ற ஒரு சுமை. 2, ஆளுகிற அரசாங்கத்தால் அவர்கள் திருப்திப்படுத்தப்படுகிற ஒரு கூட்டம், அப்பீஸ்மெண்ட் பாலிசி. அதாவது ஒரு இஸ்லாமியர்களுக்கு என்று ஒரு அரசு ஒரு திட்டத்தை அறிவித்தால் உடனே அவர்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அரசு செய்து கொண்டிருக்கிறது. எனவே திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம், தேச விரோத ஒரு கூட்டம் என்ற 2 சுமைகளை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டினுடைய சிறுபான்மை மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, சச்சார் குழு அறிக்கை என்ன சொன்னது, இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியர்கள் சொந்தமாக நிலம் வைத்திருக்கிற இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தை விட, கல்வி கற்ற இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தை விட, வேலைவாய்ப்பு பெற்றிருக்கிற இஸ்லாமியர்களுடைய விகிதாச்சாரத்தை விட, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற இஸ்லாமியுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது. இது நாங்கள் சொல்ல சச்சார் கமிட்டி இந்த அறிக்கையை மனவேதனையோடு சுட்டிக்காட்டி அவர்கள் மிகப்பெரிய புள்ளி விவரங்களையும் இதற்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குஜராத் மாநிலத்தில்
மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் 10.6%, ஆனால் குஜராத்தில் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் 25%. தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் 5.6%, ஆனால் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் 9.6%. கர்நாடகத்தில் இஸ்லாமியர்கள் 12.23%, சிறையில் இருக்கிற இஸ்லாமியர்கள் 17.5%. டெல்லியில் இஸ்லாமியர்கள் 11.7%, சிறையில் இருக்கிறவர்கள் 29%. அசாமில் இஸ்லாமியர்கள் 30.9%, சிறையில் இருக்கிறவர்கள் 28%. ஆக அவருடைய எண்ணிக்கைக்கு அதிகமாக தேச துரோகிகள் என்ற முத்திரையை குத்தப்பட்டு இன்றைக்கு சிறைகளிலே அடைக்கப்பட்டு இவர்களை கேட்டால் இந்த நாட்டிலே நாதி இல்லை என்கின்ற அளவிற்குத்தான் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் வதைக்கப்படுகிற ஒரு நிலைமை இன்றைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே இஸ்லாமியர்கள் எப்படி இந்த சமூகத்திலே பார்க்கப்பட்டிருக்கிறார்கள், இஸ்லாமிய சமூகம் எப்படி பார்க்கப்படுகிறது என்பதற்கு சான்றாக நான் 2 செய்திகளை 2 நாட்களாக ஏடுகளில் வந்திருக்கிற சில செய்திகளை நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்டுவதற்கு விரும்புகிறேன். ஒன்று, கசாமுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தூக்கு தண்டனை. பம்பாயிலே ஒரு நட்சத்திர ஹோட்டல் முன் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் கசாம் என்று சொல்ற அஜ்மீர் கசாம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாகிஸ்தானியைச் சேர்ந்த பயிற்சி அளிக்கப்பட்ட தீவிரவாதி மட்டும் பிடிபட்டார். அந்த பயிற்சி அளிக்கப்பட்ட அந்த கசாம் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தால் நேற்று முன்தினம் அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது. தூக்கு தண்டனையை பொறுத்தவரையில் எங்களுக்கு நிச்சயமாக உடன்பாடு இல்லை. அது கசாப்புக்காக இருந்தாலும் சரி, வேறு யாருக்காக இருந்தாலும் சரி, இந்தியாவிலே எவருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இங்கே கசாப்புக்கு இங்கே இவர்கள் தூக்கு தண்டனை கொடுத்துவிட்டு பாகிஸ்தானிலே இந்தியாவினுடைய கைதியாக அங்கே சிறையிலே நீண்டகாலம் அடைக்கப்பட்டிருக்கின்ற சர் சப்தர்ஜிங் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பாகிஸ்தான் அரசால். அந்த தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று அதற்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவங்க இந்தியாவிலிருந்து அங்கே போய் பாகிஸ்தானில் ஒரு வெடிகுண்டு கலவரத்தை நடத்திய குற்றத்தின் காரணமாக பாகிஸ்தான் அரசால் தீவிரவாதி என்று கைது செய்யப்பட்டு சிறையிலே நீண்டகாலம் அடைக்கப்பட்ட சர் சஜத் சிங் அவர் இன்றைக்கு தூக்கு தண்டனைக்கு உள்ளாகிற போது இந்தியாவிலே இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுக்கிறார், இந்திய அரசு கொடுக்கிறது தூக்கு தண்டனை நிறுத்து என்று சொல்கிறது. அதுவும் கடைசியாக எஸ்எம் கிருஷ்ணா இந்த பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவை சேர்ந்தவருக்கு தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று எந்த தேதியில் சொன்னார் என்று சொன்னால், செப்டம்பர் 7 சிறையில் இருக்கிற 3 தமிழர்களுக்கு கருணை மனுவை ரத்து செய்துவிட்டு தூக்கு தண்டனை உறுதிப்படுத்திய அதே செய்தியும் அதே நாள் தான் வருகிறது. பாகிஸ்தானில் இருக்கிற சர் சப்ஜத் சிங்குக்கு தூக்கு தண்டனையை நிறுத்த வேண்டும் என்று எஸ் எம் கிருஷ்ணா நாடாளுமன்றத்தை அறிவிப்பதும் ஒரே நாளில் தான் வருகிறது. 2 செய்தியும் வருகிறது. எனவே அவரை அங்கே தூக்கில் போடக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே தூக்கு தண்டனை போடப்போகிறீர்களா? இது எப்படி ஒரு சிக்கலை வளர்க்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்த கசாப் உடைய தூக்கு விதித்த தண்டனை விதித்த தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிற ஒரு கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. நமது நாட்டிலே இருக்கிற பல்வேறு ஊடகங்கள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னால் பயங்கரவாதி தூக்கு இவ்வளோ முடிச்சிடுவானே தவிர அதற்குள்ள என்ன செய்தி இருக்கு என்ன பற்றி அங்கே மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறது இந்த ஊடகத்துக்கே கிடையாது. அப்போ அந்த கசாப்ஜி அந்த தூக்கு தண்டனை வைத்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி மட்டும் பிடிபடாமல் இருந்திருக்குவார்கள் என்று சொன்னால் இந்த பம்பாயிலே நடந்த இந்த வன்முறை தாக்குதலை பயங்கரவாத தாக்குதலுடைய குற்றச்சாட்டுகள் அத்தனையும் இந்தியாவிலே வாழ்கிற அப்பாவி முஸ்லீம் மக்கள் மீது நிச்சயமாக போடப்பட்டு இருக்கும். எனவே இந்தியாவிலே வாழ்கிற முஸ்லீம் மக்களுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதல் கலவரங்கள் அதன் காரணமாக சமுதாயத்திலே தீர்க்க முடியாத அளவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகள் இந்த கசாப் என்பன் ஒருவன் பிடிபட்ட காரணத்தினால்தான் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கிறது என்று நீதிபதிகள் தன்னுடைய தீர்ப்பிலே தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பட் ஃபார் கசாப்ஸ் கேப்சர் த பிளேம் மைட் ஹவ் ஃபாலன் ஆன் இந்தியன் முஸ்லீம்ஸ் என்று அவர்கள் சொல்லி இருப்பதோடு, இந்த தாக்குதல் நடந்தவுடனே ஹைதராபாத்திலிருந்து சில தீவிரவாத இளைஞர்கள் முஸ்லீம் இளைஞர்கள் புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி அதற்கு கற்பனையாக எப்படி ஆயிஷா என்பவர்கள் ஒரு குண்டு வைத்துக் கொண்டு தெரிந்தார் என்று ஒரு மாதத்திற்கு மேல் ஆயிஷா குண்டோடு அங்கு தெரிகிறார் ஆயிஷா குண்டோடு எங்கு தெரிகிறார் என்று ஒரு கற்பனையாக ஊடகத்தை ஆயிஷா அப்படிங்கிற ஒரு ஊடகத்தை உருவாக்கி 4 புறா செய்தி குண்டு கட்டிக்கிட்டே தெரிகிறாங்களாம் அவங்க அப்படி ஒரு செய்தி பொருட்டு இருந்த மாதிரியே இவன் என்ன பண்ணுவோன்னா இங்கே இந்தியாவில் இருக்கிற சில கற்பனையான
இஸ்லாமிய தீவிர அமைப்புகளுடைய பெயர்கள்லாம் சுட்டி விட்டார்கள். அவங்களாம் ஹைதராபாத்லேருந்து புறப்பட்டு வந்தாங்க. அவங்க வந்து இதுக்கு குண்டுவெடிப்புக்கு தயாராக இருந்தாங்க. அவங்க தான் பம்பாயில் வந்து இவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தினார்கள் என்று செய்திருப்பதை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பில் அதையும் அந்த பகுதியையும் சுட்டி காட்டிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியாவிலே இருக்கிற முஸ்லீம்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கின்றன. நீதிபதிகளுடைய தீர்ப்பில் இடம்பெற்ற வாசகத்தை நான் சொல்லுகிறேன். பல கோரிக்கைகள் அவர்களுக்கு இருக்கின்றன. அந்த கோரிக்கைகளில் நியாயம் இருக்கலாம், நியாயம் இல்லாமலும் இருக்கலாம். அது அவருடைய சொந்த முன்னேற்றத்திற்கு இருக்கலாம், அல்லது வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த கோரிக்கைகளை பற்றி நாங்கள் சொல்ல வரவில்லை. ஆனால் கோரிக்கைகள் தங்களிடம் ஏராளமாக இருந்தாலும் கூட இந்தியாவிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்பதற்காக, எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, எப்படி காட்டில் உள்ள ஒரு மிருகம் தன்னுடைய தேவைக்காக அடுத்ததை கொன்று பறித்து கொள்வதைப் போல, அடுத்த ஒரு மிருகத்தை முடமாக்கிவிட்டு பறித்து கொள்வதைப் போல, அடுத்தது காயப்படுத்தி பறித்து கொள்வதைப் போல, அந்த நிலையிலே இந்தியாவில் இருக்கிற எந்த முஸ்லீம்களும் நிச்சயமாக ஈடுபட மாட்டார்கள் என்று அவர்கள் சொல்லி, அவர்கள் இந்த தேசத்தை மதிக்கக்கூடியவர்கள், இந்த தேசத்தில் வாழ்கிற மக்களை மதிக்கக்கூடியவர்கள், அவர்கள் தங்களையும் தாங்கள் சார்ந்திருக்கிற மதத்திலும் உண்மையான நம்பிக்கை கொண்டவர்கள் என்று அற்புதமாக அந்த தீர்ப்பிலே நீதிபதிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். No Indian Muslim would even think of venting his grievance like an animal killing, maiming, wounding innocent people, his own countrymen. This is because the Indian Muslim is not only loyal to his faith and community, but equally loves his country and fellow countrymen. என்று நீதிபதிகள் இஸ்லாமியர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு பரிந்துரையை இந்த தீர்ப்பிலே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக இந்த கசாப்புக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த ஒரு வழக்கில் கூட நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்திருக்கிறது என்று சொன்னால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டில் ஊடகங்களும் பார்ப்பன பனியா சாதி இந்துத்துவ ஆதிக்கவாதிகள் கட்டமைத்திருக்கிற சிந்தனையையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் இப்படி ஒரு விளக்கத்தை நீதிமன்றமே சொல்ல வேண்டிய நிலையில இருந்திருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இஸ்லாமியர்களை தேச விரோதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு சின்ன விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. இதே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் இந்த பம்பாயிலே நடந்த அந்த தாக்குதலை ஏதோ சினிமா படத்தில் இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்திலலாம் நேரடியாக லைவ் டெலிகாஸ்ட் போட்டு இந்த ஸ்டார் டிவி ஸ்போர்ட்ஸ் டிவியில் உட்காந்துக்கிட்டு அந்த கிரிக்கெட்டை உட்காந்து மணிக்கணக்கில் எல்லாரும் ரசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்க, அந்த மாதிரி பம்பாயிலிருந்து இந்த கடலில் வந்து அந்த ஹோட்டல் முன்னாடி தாஜ் ஹோட்டல் முன்னாடி நடந்த தாக்குதலை காலையிலேருந்து அந்த தாக்குதல் முடிகிற வரை இங்கே இருக்கிற NDTV, CNN டிவி போன்ற டிவிகள் தொலைக்காட்சிகள், இந்த தொலைக்காட்சிகள்லாம் யாருடைய தொலைக்காட்சிகள், பன்னாட்டு நிறுவனங்கள் பார்ப்பனர்களுடைய குரலை ஒழிக்கின்ற தொலைக்காட்சிகள், இவர்கள் சாதாரண வெகு மக்களுடைய முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்பதை சித்தரிப்பதற்காக இருக்கிற தொலைக்காட்சிகள், 27% கல்வி இடஒதுக்கீட்டை உயர்கல்வியிலே கொண்டு வர வேண்டும் என்று சட்டம் வந்தபோது செருப்பு துடைப்பவனுக்கும் தெருவை கூட்டுபவனுக்கும் உயர்கல்வி தேவையா என்று CNN NDTV விவாதம் நடத்திய தொலைக்காட்சிகள், இந்த தொலைக்காட்சிகள் தான் இந்த நிகழ்வுகளை நேரடியாக படம் பிடித்து காட்டின. நேரடியாக படம் பிடித்து காட்டிய இந்த நிகழ்வை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பிலே மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. எனவே இவர்கள் நேரடியாக படம் பிடித்த இந்த காரணத்தின் காரணமாகத்தான் இந்தியாவினுடைய தேச பாதுகாப்பு கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருந்தது. நாட்டினுடைய எல்லையிலே இருந்து கொண்டு, பாகிஸ்தானுடைய எல்லையிலே இருந்து கொண்டு இந்த நாட்டில் இந்த தாக்குதலை இயக்கிக் கொண்டிருந்த தீவிரவாதிகள் இந்த நேரடி ஒளிபரப்பை நேரில் பார்த்ததற்கு பிறகு இந்திய இராணுவத்தின் கையில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது, எந்த முறையில் இவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதை புரிந்து கொண்டு தேசத்தினுடைய எல்லைக்கு அப்பால் என்று இங்கே தீவிரவாதிகளை இயக்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு சரியான வாய்ப்பை இங்கே இருக்கிற இந்த NDTV CNN போன்ற தொலைக்காட்சிகள் ஏற்படுத்தி கொடுத்தது வன்மையான கண்டிக்கத்தக்கது. புட் நேஷனல் செக்யூரிட்டி இன் ஜியோபார்டி என்று நீதிமன்றம், இந்த பார்ப்பன பனியா கும்பலில் இருக்கின்ற தொலைக்காட்சி தான் இந்த நாட்டினுடைய தேச விரோத செயலை, தேசத்தை காட்டிக் கொடுக்கிற செயலை செய்திருக்கிறது என்பதை இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. ஆக அதோடு இன்னொரு செய்தி, ஏடுகளில் வந்த ஒரு செய்தியை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தோழர்களே, குஜராத் மாநிலத்தில் நம்முடைய மோடி அங்கே முதலமைச்சராக இருக்கிறார். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில்
நரோடா பாட்டியாலா என்கின்ற இடத்தில் இஸ்லாமிய மக்கள் 97 இஸ்லாமிய மக்கள் குஜராத் கலவரத்தின் போது 2002 பிப்ரவரி மாதம் 97 இஸ்லாமிய மக்கள் நரோடா பாட்டியாலா பகுதியில் இருக்கிற மக்கள். அந்த 97 மக்களில் பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமிய பெண்கள், குழந்தைகள். அவர்களை, அந்த பெண்களை கொடூரமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கி நெருப்பில் போட்டு உயிரோடு கொளுத்தினார்கள். கொளுத்தப்பட்டதிலே பிறந்து 2 வாரங்கள், 14 நாட்களான கை குழந்தை, இஸ்லாமிய கை குழந்தையும் அந்த நெருப்பிலை போட்டு கொளுத்தப்பட்டது. 97 பேர்கள் கொளுத்தப்பட்டார்கள். நரோடா பாட்டியா வழக்கு பிரசித்தி பெற்ற வழக்கு, கொடூரமான வழக்கு, மனித கொடூரத்தின் உச்சத்தை வெளிப்படுத்திய ஒரு வழக்கு. இந்த வழக்கை விசாரித்த மோடியை இன்றைக்கு சொல்கிறார்கள், அவர்தான் அடுத்த இந்தியாவினுடைய நட்சத்திர பிரதமர். அவர்தான் இன்றைக்கு இங்கே இருக்கிற துக்ளக் பத்திரிகை எல்லாம் மோடியை வச்சு தான் ரொம்ப பிரமாதமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அடுத்த பிரதமராக வரக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்குது. அவர் தான் வந்து அங்கே ரொம்ப சிறப்பான ஒரு நிர்வாகத்தை அங்கே கொடுத்துட்ருக்கிறாரு, அவர் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து வளர்ந்துட்டுருக்கிறாரு என்ற ஒரு பிரச்சாரம் வந்து இன்றைக்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இந்துத்துவவாதிகளாக பார்ப்பனர்களாக இன்றைக்கு மோடி வந்து ஒரு தூக்கி நிறுத்தப்படுறார். ஆனால் இந்த நரோடா பாட்டியாவில் நடந்த வழக்கில் முக்கியமான குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுவிட்டு ஒரு பெயரளவுக்கு ஒரு 25-26 பேரை மட்டும் வைத்து ஒரு வழக்கை மோடி அவர்கள் போடுகிறார்கள், பதிவு செய்கிறார்கள். அந்த வழக்கு வந்து முழுமையான விசாரணை ஒழுங்காக நடக்கலை. இந்த வழக்கு வந்து முறையாக நடத்தவில்லை என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போகிறது. உச்சநீதிமன்றம் மோடியினுடைய அரசாங்கம் அந்த வழக்கை விசாரிப்பது முறையல்ல என்பதை கண்டறிந்து உச்சநீதிமன்றமே ஆர் கே ராகவன் என்று சொல்லப்படுகிற முன்னாள் சிபிஐ இயக்குநர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை உச்சநீதிமன்றமே நியமித்து அந்த உச்சநீதிமன்றமே குஜராத்திற்கு வந்து இந்த வழக்கை முழுமையாக விசாரித்து உண்மையான குற்றவாளிகளுடைய, விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளை, விடுபட்ட குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்து இந்த வழக்கை அவர்கள் தொடர்ச்சியாக நடத்துவதற்கு எல்லா உதவிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த சிபிஐ இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தால் நரேந்திர மோடி குற்றவாளி பட்டியலில் சேர்க்க முடியாது என்று ஒரு பக்கம் விடுவித்து விட்டாலும் கூட, இந்த வழக்கில் முக்கியமாக இப்பொழுது 32 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 32 பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த தண்டனையில் பிரதான தண்டனையை பெற்றிருப்பவர் யார் என்று சொன்னால், கொட் நானி என்று சொல்லப்படுகிற மோடி அரசிலே அமைச்சராக இருந்த ஒரு பெண், மோடி அரசிலே அமைச்சராக இருந்த ஒரு பெண். அவர்தான் இந்த நானியா, இந்த நரோடா பாட்டியா தொகுதியிலே 3 முறை சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக அந்த பகுதியிலே 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இந்த நரோடா பாட்டியா. இத்தனைக்கும் அவர் ஒரு மகப்பேறு மருத்துவர், அந்த பெண் ஒரு மகப்பேறு மருத்துவர், மிக மோசமான ஒரு இஸ்லாமிய விரோதி. ஏன்னா குஜராத்தில் வந்து சாதாரண இயல்பான உணர்வு அப்படிங்கிறத ஒரு இஸ்லாமிய எதிர்ப்பு தான். ஏன்னா அங்கே இதை மாதிரி ஒரு திராவிடர் இயக்கம் மாதிரி மற்ற இயக்கங்கள் மாதிரிலாம் ஒரு சிந்தனையை விதைப்பதற்கான இயக்கங்கள்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. அதனால் அங்கே பட்டேல் பட்டியல் இந்த கும்பல்கள்லாம் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வெறுப்பு தான். ஆனால் தான் அவன் பார்த்தான், இஸ்லாமியர்களை எவ்வளவு வேணாலும் சாகடிக்கலாம், எவ்வளவு வேணாலும் கொள்ளலாம், அந்த அளவுக்கு நமக்கு ஓட்டு வந்து அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் 3 தடவை இவளே ஜெயிச்சிருக்கான் அந்த தொகுதியில். அப்போ 2002 வந்து இந்த கோட்டு நாணி என்று சொல்லப்படுகிற எம்எல்ஏ அவர் தான் முன்னின்று இதை நடத்தினார் என்று இப்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கலவரத்திற்கு தன்னுடைய தொகுதியில் ஒரு பகுதியில் 97 பேர் நெருப்பிலே போட்டு கொளுத்தப்படுகிற போது அதை தடுக்க வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தானே முன்னின்று கலவரத்தை ஆட்களை விட்டு ஏவி விட்டு அவனை நெருப்பி போடு இவனை பிடிப்போன்று திட்டமிட்டு இந்த படுகொலை இருந்த நேரத்தில் அதே இடத்தில் இருந்து இதை வழிநடத்தி இருக்கிறார். அவர் வழிநடத்தியதற்காக 2002 வழிநடத்தியதற்காக 2007 அவருக்கு அமைச்சர் பதவியை நரேந்திர மோடி பரிசாக அளித்திருக்கிறார். அதுவும் குழந்தைகளையும் பெண்களையும் தீயில் போட்டு கொலை செய்து நேரிலே கண்ணிலே பார்த்து அதை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெண் மகப்பேறு செய்யக்கூடிய ஒரு மருத்துவர், அவருக்கு மோடி கொடுத்திருக்கிற இலாக்கா வந்து பெண்கள் வளர்ச்சி துறை இயக்கம் மந்திரி, அவர் பெண்கள் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்டராக தான் அவரை போட்டிருக்கிறாங்க. ஆக அவளை விட்டுட்டு உங்க வழக்கு போட்டோன்ன, இப்போ அவங்க அந்த அம்மாவை தான் இதுக்கு வழி நடத்தினவர் என்று சொல்லி இந்த நீதிமன்றம் 28 ஆண்டுகள் அந்த அம்மையாருக்கு மட்டும், அந்த இந்துத்துவ வெறிப்பிடித்த டாக்டருக்கு 28 வருஷம் இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, அந்த மாநிலத்தினுடைய பஜ்ரங் தல் தலைவராக இருந்தவன், அவனும் இந்த கலவரத்தை முன்னிட்டு நடத்தினான் என்பதற்காக அவன் சாகிற வரை சிறையிலே இருக்க வேண்டும் என்று இந்த தீர்ப்பை வழங்கியிருப்பது ஒரு பெண் நீதிபதி. அந்த மாநிலத்தினுடைய ஃபாஸ்ட் கோர்ட், சிறப்பு விரைவு நீதிமன்றத்தினுடைய ஒரு பெண் நீதிபதி இந்த தீர்ப்பை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஆக இந்த தீர்ப்பை சொல்லிவிட்டு அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான அம்சங்கள் இதில் வந்து, இந்த தீர்ப்பில் தான் இன்றைக்கு பத்திரிகையில் ஒரு ஆங்கில பத்திரிகையில் பற்றி ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு படுகொலைகள், சதித்திட்டங்கள் நடத்தப்படுகிற போது
அந்த குற்றம் நீதிமன்றம் ஒப்புக்கொள்ளும், குற்றத்திற்கு தண்டனை வழங்கிவிடும். ஆனால் குற்றத்திற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது. இந்த படுகொலைகள் எப்படி திட்டமிடப்பட்டன என்பதை கூடி ஆலோசித்து திட்டமிட்டு ஒரு சதியை உருவாக்கி கிரிமினல் கான்ஸ்பிரசி என்ற அம்சம் என்று வருகிற போது நீதிமன்றம் அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசிக்குள் போவதே கிடையாது. தண்டனை மட்டும் செய்த குற்றத்திற்காக மட்டும் வழங்கி விடுவார்கள். ஆனால் இப்பொழுது இந்த வழக்கில் ஒரு கிரிமினல் சதி திட்டம் இதில் நடந்தது உண்மை என்பதை நீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதன் மூலம் இது யாருக்கு நீதிமன்றம் பதில் சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், மோடி இதுவரை என்ன சொல்லிக் கொண்டிருந்தான், ரயிலில் சென்ற ராமபக்தர்களை எரித்த காரணத்தின் காரணமாக ஆத்திரமடைந்தவர்கள் எதிர்வினையாக இயல்பாக இந்த கலவரத்தை செய்தார், இது திட்டமிட்ட சதி இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தான். இல்லை, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி என்பதை நீதிமன்றம் முதன்முறையாக கான்ஸ்பிரசி கேஸை ஒத்துக்கொண்டிருப்பது என்பதால் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். இரண்டாவது, இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரங்கள் நடக்கிற எந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், இந்த கலவரத்திற்கு போகிற கூட்டம் முதலில் இஸ்லாமிய பெண்கள் மீது ஒரு பால் உறவு வன்முறையை செய்துவிட்டுத்தான் இந்த கொலையை செய்வது என்பது அவர்களுடைய ஒரு கொள்கை. காரணம், அந்த இஸ்லாமிய தாய்மார்களுடைய கருவிலிருந்து வேறு ஒரு குழந்தை கரு வளர்ந்து வந்து விடக்கூடாது, இன்னொரு இஸ்லாமியன் இந்த நாட்டில் பிறந்து விடக்கூடாது என்பதற்கு அவன் தன்னுடைய கடவுள்கள் இந்து அவன் ஏற்றுக்கொண்ட இந்து கடவுள்களுடைய வழிமுறையை பின்பற்றி அவன் அந்த பெண்களோடு ஒரு பாலுறவு வன்முறையை பண்ணு செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் அவர்களை படுகொலை செய்வது என்பது இருந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு என்பதும் இதுவரை எந்த வழக்கிலும் நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்த வழக்கில் அந்த பெண் நீதிபதி சொல்லியிருக்கிறார், ரேப் அண்ட் ஹாராஸ்மெண்ட் என்பது நடந்து அதற்கு பிறகுதான் இந்த படுகொலைகள், நெருப்பிலே போடப்படுகின்ற படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டு இருக்கின்றன என்று நீதிபதி சுட்டிக்காட்டி இருப்பதோடு போன்ற, ஆனால் எவன் இந்த வேலையை செய்தான் என்பதை எங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று நீதிபதி என்ற அந்த நீதிபதி கூறிவிட்டு, அதே நேரத்தில் இந்த வழக்கில் முதன் முதலாக இப்படி ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான அந்த குற்றத்தில் நெருப்பிலிருந்து சாகாமல் உயிர் உழைத்து விட்ட ஒரு பெண்ணை கண்டுபிடித்து அந்த பெண்ணுக்கு குஜராத் அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் அதற்கு இழப்பீடாக தர வேண்டும் என்று நீதிபதி இந்த தீர்ப்பிலே அவர்கள் பதிவு செய்து இருக்கிறார்கள். எனவே பல்வேறு விஷயங்களிலே இந்த அதே நேரத்தில் இந்த பெண் சொல்லியிருக்கிறார், இவர்களெல்லாம் தூக்கு தண்டனை விதிப்பதற்கான குற்றங்களை செய்திருப்பவர்கள் என்று சொன்னாலும் கூட உலகம் முழுதும் இன்றைக்கு தூக்கு தண்டனைக்கு எதிர்ப்பான ஒரு இயக்கம் நடந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உலகத்தினுடைய தூக்கு தண்டனை எதிர்ப்பு இயக்கத்திற்கு நான் மதிப்பளித்து அங்கீகரித்து இவர்களுக்கு தூக்கு தண்டனை விதிக்காமல் இந்த 28 ஆண்டு தண்டனையும், ஒருவனுக்கு சாகுவரை ஆயுள் தண்டனையும், மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனையும் வழங்குகிறேன் என்று அந்த நீதிபதி அவர்கள் தன்னுடைய தீர்ப்பிலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஆக இந்த இரண்டு செய்தியிலும் காட்டுகிற உண்மை, நாம் நம்பிக்கை இழக்க வேண்டியது இல்லை. தமிழ்நாட்டிலே கோவை குண்டுவெடிப்பிலே கைது செய்யப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு இங்கே நீதி மறுக்கப்பட்ட போது அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடிய போது உச்சநீதிமன்றமும் அவர்களுக்கு நீதி கொடுக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அது கோவை குண்டுவெடிப்பு, கண்ணை மூடிக்கொண்டு சொல்லிடுவான், குண்டு வெடிச்சா ரைட் ஓகே, அவன் வந்து ப்ரீ டிட்டர்மின்ட் மைண்ட், அவன் முன்கூட்டியே அவன் வந்து சிந்தனையில் இருக்கான், இவெல்லாம் தேச துரோகி குண்டு வச்சான், அவனுக்கு இந்த மன்னிப்பே கிடையாது, அதுதான் பாப்பானே தவிர அவன் சட்டத்தை பார்ப்பதற்கு எந்த நீதிபதியும் தயாராக இல்லை அந்த நிலை. ஆனால் அதே நீதிமன்றத்தில் இருந்தான் இப்போது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பும் வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மோடி அவர்கள் பற்றி இன்றைக்கு பிரமாதமாக பெருமையாக பேசுகிறார்கள், நாட்டிலே வந்து பெரிய சிறந்த நிர்வாகி ஆயிட்டார்னு துக்ளக்கில் 10 வாரம் கட்டுரைகள் எல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு வேடிக்கையான செய்தி, 2 பத்திரிகைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோடியை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் மோடியிடம் ஒரு பேட்டி கண்டிருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிற வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அந்த பேட்டி எதை பற்றிய பேட்டி என்று சொன்னால், குஜராத் மாநிலத்திலே இருக்கிற நேஷனல் ஹெல்த் சர்வே, தேசிய சுகாதார ஆணையம், அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, மோடி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு குஜராத் மாநிலத்தில் வளர்ச்சி எடை குறைந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைகளுடைய எண்ணிக்கை 47% உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சி அடையாத எடை குறைந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை 47% அதிகரித்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று மோடியிடம் கேட்கிறான். அதற்கு மோடி என்ன பதில் சொல்கிறார் என்று சொன்னால், எங்கள் நாட்டினுடைய பெண்கள் தன்னுடைய தாய் நீ பால் குடித்து பால் குடி என்று தன்னுடைய தாய் பால் கிளாஸை கொண்டு வந்து நீட்டினா, ஐயோ நான் குடிக்க மாட்டேன், எனக்கு வந்து உடம்பு வந்து சதை போட்டோம், நான் பேட்ட ஆகிடுவேன், நான் ஒல்லியாக இருக்க விரும்புகிறேன் என்று தன்னுடைய மகள் சொல்லிவிடுவாள். எங்கள் நாட்டினுடைய பெண்கள் ஆரோக்கியமாக இருப்பதை விட அழகாக இருப்பதை தான் விரும்புகிறார்கள், அதனால் எடை குறைவானவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு காரணத்தை மோடி சொல்லுகிறார்.
இது எவ்வளவு பெரிய ஒரு பைத்தியக்காரத்தனமான உளறல் என்பதை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உடல் எடை குறைந்த குழந்தைகள் அதிகமாக இருப்பது என்பது அந்த சுகாதார ஆய்வகம் சொல்லியிருப்பது 3 வயதுக்கு உட்பட்ட குழந்தை. ஒரு 3 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தை தாய் பால் கொடுக்குற போது, அம்மா அம்மா நான் அழகாக இருக்க விரும்புகிறேன், நான் சினிமா இருக்க விரும்புகிறேன், அதனால் அந்த பாலை குடிக்க விரும்பலை என்று ஒரு 3 வயது குழந்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இந்த பிளானட் இந்த கிரகங்களுக்கு இடையில் குஜராத் மாநிலத்தில் ஒன்று தான் இருக்க முடியும் என்று இந்து பத்திரிகையில் மோடியினுடைய பார்வையை பற்றி ஒரு தலைங்க அவனை கிண்டல் பண்ணி எழுதியிருக்கிறான். இன்னொன்று என்ன, எங்கள் நாட்டில் வந்து எல்லாருமே வந்து பெரும்பான்மை மக்கள் வெஜிடேரியன், சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்க, அதனால் வந்து இங்கே ஊட்டச்சத்து இல்லாமல் போயிடுச்சிங்களாம். இப்போ உலகத்தில் இது வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றவங்களுக்கு தான் ஊட்டச்சத்து இல்லாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு புதிய தத்துவத்தை உலகத்துக்கே கண்டுபிடிச்ச ஒரு பெரிய மேதையாக இருக்குது இன்றைக்கு மோடி இன்றைக்கு மாறி இருக்கிறான். இன்றைக்கி இப்போ இப்படிப்பட்ட ஒரு கோமாளிகளை நகைப்பு கிடமானவர்களாக வச்சு இந்த நாட்டில் அவன் தான் பெரிய உத்தம, அவன் தான் ஒரு பெரிய நிர்வாகி, அவன் தான் அந்த நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் அவனுக்கு தான் உண்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு பார்ப்பன ஊடகங்கள் இன்றைக்கு உயர்த்தி பிடித்து கொண்டு இந்துத்துவாவை உயர்த்தி பிடித்து கொண்டு அடுத்து வரக்கூடியது ஒரு இந்துத்துவாவுடைய ஆட்சி நாங்கள் கட்டமைக்க போகிறோம் என்று மார்தட்டி கொண்டு அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிற ஒரு அவலத்தை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊடகங்கள் மீடியாக்கள்லாம் அதற்கு ஒரு பக்கமேலம் வாசித்து கொண்டு இருக்கின்ற ஒரு அவலநிலை தான் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே இன்றைக்கு இந்தியா முழுவதும் இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கின்ற ஒரு கட்டமைப்பு இருந்தாலும் கூட உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் பல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய தலைவர்கள், அது முலாயம் சிங் யாதவாக இருந்தாலும் சரி, அல்லது மாயாவதியாக இருந்தாலும் சரி, அல்லது லல்லு பிரசாத் யாதவாக இருந்தாலும் சரி, அவர்கள் இஸ்லாமியர்களை தங்களுடைய நேச சக்திகளாக, தங்களுடைய சொந்த சகோதரராக இன்றைக்கு அந்த மாநிலத்தில் வட இந்திய மாநிலத்திலே, காரணம் அவர்களிடம் ஒரு பெரிய அரசியல் பெரும்பான்மை இருக்கிறது, ஒரு பெரிய மக்கள் இன்னைக்கு இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய அணி சேர்க்கையிலே அவர்களையும் இன்றைக்கு இணைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல் என்பதை ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு அரசியல் என்று தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தலித்து இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்ற ஒரு அணி, குஜராத் மாநிலத்திலே சோலங்கி என்கின்ற ஒரு முதலமைச்சராக இருந்த நேரத்திலும் கூட இப்படி ஒரு அணியை அங்கே உருவாக்கினார். அதற்கு பிறகு வந்த சக்திகள் இன்றைக்கு தலைகளாக மாற்றிவிட்டன. ஆக இன்றைக்கு பார்ப்பன பனியா பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த நாட்டினுடைய தேசத்தை, இந்த தேசத்தினுடைய வளங்களை, இந்த தேசத்தினுடைய உழைப்பை, இந்த தேசத்தினுடைய கனிம வளங்களை, இந்த தேசத்தினுடைய தொழிற்சாலைகளை எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு கொள்ளை லாபம் அடித்து கொண்டு அதன் மூலம் பார்ப்பனியத்தையும் இந்துத்துவத்தையும் பன்னாட்டு சுரண்டலையும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டு ஒடுக்கப்பட்ட பார்ப்பனர் அல்லாத சூத்திரர்கள், பஞ்சமர்கள், தலித்துகள், பெண்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இவர்களை அடக்கி ஒடுக்குகின்ற ஒரு சக்தியாக இன்றைக்கு மாறி இருக்கிற ஒரு சூழலில் இன்றைக்கு நாம் ஏற்க வேண்டிய ஒரு அடையாளம் இந்த வெகுமக்களை உள்ளடக்கிய ஒரு அணி. இந்த வெகுமக்களை உள்ளடக்கிய ஒரு அணி உருவாகிற போது இந்த அணி அத்தனையும் பார்ப்பனிய சாதிய ஒடுக்குமுறையால் பாதிக்கப்பட்ட ஒரு அணி. இந்த அணி ஒரு வலிமையான அணியாக உருவாகுது. எந்த ஒரு போராட்டமும் பெரியார் நடத்திய எந்த ஒரு போராட்டமும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான போராட்டம் தான் பெரியார் நடத்தியிருக்கிறார். தமிழருக்கு எந்த மொழியாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுப்பதுதான் உண்மையான ஒரு விடுதலை போராட்டம். ஒட்டுமொத்தமான ஒரு தமிழனுக்கும் ஆதிக்கவாதிக்கும் இவனுக்கு சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழன் சொன்னால் அது ஒரு உரிமை போராட்டம் கிடையாது. அதில் பாதிக்கப்பட்டவன் ஈழத்தமிழனுக்கான ஒரு விடுதலை போராட்டம்னா அது ஒடுக்கப்பட்ட ஒரு தேசிய இனம். அந்த அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட தேசிய இனத்துக்கு தான் நம்முடைய ஆதரவு இருந்தது. அப்போ இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் யார்? இங்கே இருக்கிற பார்ப்பான் ஒடுக்கப்பட்ட வரமாட்டான், இங்கே இருக்கிற பனியா, இங்கே இருக்கிற மேல்சாதி ஆதிக்க உயர்நிலையை தங்கள் பார்ப்பனர்களாக கருதி கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, தலித்துகளுக்கு எதிராக நிற்பவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட அணிக்கு வரமாட்டார்கள், ஒடுக்குகின்ற அணியில் இருப்பார்கள். அப்போ அப்ரஸர் அப்ரஸ், ஒடுக்குவோர் ஒடுக்கப்படுகின்ற இனம் ஒடுக்கும் இனம் என்று அணிபிரிக்கிற போது, பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் இனம் என்று அணிபிரிக்கிற போது, திராவிடர் ஆரியர் இனம் என்று அணிபிரிக்கிற போது, அன்றைக்கு இருந்த திராவிடர் என்ற கோட்பாட்டில் இருக்கிற சில பிரிவுகள் இன்றைக்கு நீக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நீக்கப்பட்ட பார்ப்பனியமாக்கி விட்ட மற்ற பிரிவுகளை விட்டுவிட்டு உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட இனமாக இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், தலித்துகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பெண்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உரிமையான ஒரு விடுதலைக்கான போராட்ட களத்தை முன்னடைப்போம், நேச சக்தியாக மாறுவோம், அந்த நேச சக்தியை வளர்த்தெடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.